ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரியோ பேராமெட்ரிக்கில் ஸ்கெட்சிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து க்ரியோ பேராமெட்ரிக் எடிஷன் 5.0 வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம், இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் நம்ம இந்த செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒர்க்கிங் டைரக்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம போடுற ட்ராயிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி வந்து செட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் டைரக்டரி வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த டெஸ்க்டாப்பில் ஜென்ரலாக வந்து சி ட்ரைவில் க்ரியோவோட அதோட ஃபோல்டரில் சேவ் ஆகிற ஃபோல்டரில் ஜென்ரலாக சேவ் ஆகும். நம்ம வந்து பிசியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிசி வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ட்ரைவோ இல்லை டி ட்ரைவோ போயிட்டு நம்மளோட ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூ அப்படின்றத வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து அந்த ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணுமோ ஈஸியாக வந்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஃபோல்டர்லேயே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து நம்மளோட ட்ராயிங் வந்து வெளியே வரங்கியும் போய் சேவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி வந்து செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஒன்ஸ் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நியூ ட்ராயிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்கெட்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கெட்ச் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஃபைல் நேம் வரும். ஸோ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே வந்து இதில் கேப்ஸில் சேவ் பண்ண முடியாது. ஃபைல் நேம் கொடுக்குறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்ட் இது மைண்டில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கெட்ச் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஸ்கெட்ச் ஸ்பேஸ் 1 கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா, இதில் ஸோ ஸ்கெட்ச் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்கெட்ச் விண்டோக்குள்ளார போயிடும். ஸோ இந்த ஸ்கெட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மூணு சிம்பிள்ஸ் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, லைனில் வந்து செயின் லைன் ஒன்று இருக்குது, அதாவது கண்டினியூஸாக வந்து லைன் போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சன்ட் லைன் இருக்குது. செயின் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா லைன் வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ எஸ்கேப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைன் வரும். கீபோர்டில் எல் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லைன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மவுஸில் லெஃப்ட் கிளிக் இருக்கும், லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணி கிளிக் பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒப்புக்கும். ஓகேங்களா, ரைட் கிளிக் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே வந்து லெஃப்ட் கிளிக் தான் வந்து கேட் சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கிளிக் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரால் பண்ணுவோம். ஸ்க்ரால் பண்ணோம்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து லைன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டினியூஸாக வந்து லைன் வருது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு டேஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் ஹாரிசான்டல் லைன், இது வந்து வெர்டிக்கல் லைன். ஓகேங்களா, இது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நான் லைன் கொடுத்துட்டே வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் வந்து என்னோடய காம்பனண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, என்னோடய ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷேடு வரும். சப்போஸ் எனக்கு ஷேடு வரல அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ் ஆகலின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த ஓப்பன் எண்டடாக கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ இங்கே வந்து இந்த ரெட் கலர் பாயிண்ட் சிம்பிள் வரும். அது என்ன இண்டிகேஷன் வருது அப்படின்னா, இந்த ஸ்கெட்ச் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு வருது. ஸோ எகெயின் வந்து இது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஷேட் ஆயிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா,
ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து விண்டோஸ் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணி, அதாவது விண்டோ எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ரைட் கிளிக் சாரி லெஃப்ட் கிளிக் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி பிடிச்சி கொண்டாந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும், டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் டேஞ்சன்ட் வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த லைன் டேஞ்சன்ட் வரைகிறதுக்கு எனக்கு வந்து ரெண்டு சர்க்கிள் வந்து தேவை, ஓகேங்களா? ஸோ ரெண்டு சர்க்கிள் வந்து எனக்கு தேவை. இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுக்குமே வந்து டேஞ்சன்ட் நான் வந்து வரையணும், இந்த ரெண்டு சர்க்கிளையும் ஜாயின் பண்ணுற மாதிரி டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து லைன் டேஞ்சன்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் பாயிண்டில் தான் வந்து மீட் ஆகும், ஓகேங்களா? லைன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளோட டேஞ்சன்ட்டுக்கு தான் வந்து போகும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டேஞ்சன்ட் லைன், அதே மாதிரி வந்து நம்ம இங்கே இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டேஞ்சன்ட் பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டேஞ்சன்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். எகெயின் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி விண்டோ செலக்ட் பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லைன் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ரெக்டாங்கிளில் வந்து ஜென்ரலாக வந்து கார்னர் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டில் ஆர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கார்னர் ரெக்டாங்கிள் வரும். அதாவது கார்னர் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்னரை ஸ்பெசிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கார்னரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்க்ரால் இருக்கு இல்லைங்களா, மவுஸில் ஸ்க்ரால் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சென்டர் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது க்ளோஸ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராலை வந்து முன்னாடி பின்னாடி நகர்த்துனீங்க அப்படின்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து டூ கார்னர் ஆர் கார்னர் ரெக்டாங்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஒரு ஸ்லாண்ட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுறது, ஓகேங்களா? ஸோ நான் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், ஓகேங்களா? ஒரு ஆங்கிள்டாக நான் வந்து வரைகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு கார்னரை கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். நான் வந்து சென்டர் பாயிண்ட் கொடுக்கணும், அப்புறம் வந்து எண்டு பாயிண்ட், ஓகேங்களா? சென்டர் அண்ட் எண்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பேரலோகிராம் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி வந்து போகும். ஸ்லாண்டட் ரெக்டாங்கிள் வந்து ஒன்லி பர்பெண்டிகுலர் தான் வந்து இது பண்ணும், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆங்கிளை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி காட்டுறேன், ஸ்லாண்டட் ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்லாண்டட் ரெக்டாங்கிள், என்னால் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து டில்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? வேறாஸ் பேரலோகிராம் அப்படின்னா என்னால் வந்து இந்த ரெண்டு எட்ஜை வந்து என்னால் டில்ட் பண்ண முடியும், இப்படி கொண்டு போக முடியும், ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சென்டர் அண்டு பாயிண்ட் சர்க்கிள் இருக்குது. சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம கொடுக்கறது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதாவது ஒரே சென்டர் பாயிண்ட்டு, ஓகேங்களா? இந்த ஆல்ரெடி இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு, ஸோ அதில் வந்து n நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து கிளிக் பண்ணிகிட்டே போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கான்சென்ட்ரிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? அதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். த்ரீ பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்றது வந்து மூணு பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஜாயின் பண்ணுறது, ஒன் டூ தேர்ட் பாயிண்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஞ்சன்ட் சர்க்கிள், ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மூணு லைன் வந்து தேவை. ஸோ நான் மூணு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு லைன் இருக்குது. ஸோ இந்த மூணு லைனையும் தொடுற மாதிரி வந்து எனக்கு சர்க்கிள் வரையணும் அப்படின்னா அங்கே வந்து த்ரீ டேஞ்சன்ட் லைன் வந்து நான் வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து மூணு லைனையும் வந்து டச் ஆகிற மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், தேர்டு ஒன் வந்து இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மூணு லைனையும் வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து த்ரீ டேஞ்சன்ட் சர்க்கிள் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க, அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி போடுறேன் நான். தேங்க்யூ.